தோழர்களோடு அவன் அந்த மண மண்டபத்தை நோக்கி வருவான். பொதுவாக இரவு நேரத்தில் அலங்காரம் செய்து கொண்டு தன்னுடைய நண்பர்களோடு ஆடம்பரமாக வருவான். இந்த மணமகன் வரும் பொழுது அவனது உறவினரான பெண்கள் குறைந்தது 10 பேர் விளக்குகளை ஏந்தி கொண்டு நடனமாடிக்கொண்டு மணமகனை வரவேற்பார்கள். வரவேற்று மணமண்டபத்துக்கு அழைத்து செல்வார்கள். மணமண்டபம் இல்லை என்றால் மணமகள் எந்த இல்லத்தில் தங்கி இருக்கிறாளோ அங்கே அழைத்து சென்று அவரை அந்த இல்லத்தில் விடுவார்கள். எல்லாரும் அந்த மணமண்டபத்தில் ஒன்று கூடியிருப்பார்கள். விழா விருந்து தொடங்கும். அப்பொழுது கதவுகள் அடைக்கப்படும். 5 அறிவியலிகள் சொந்தக்கார பெண்கள் இந்த மணமகனை வரவேற்பதற்கு தயாரிக்க அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் விளக்குகளை எடுத்து கொண்டார். விளக்கோடு கையில் எண்ணெயும் எடுத்து கொண்டார்கள். 5 அறிவியலிகள் எண்ணெயை எடுக்கவில்லை, வெறும் விளக்கை எடுத்து கொண்டார்கள். விளக்கில் இருந்த எண்ணெய் எரிந்து தீர்ந்து விட்டது. அதற்குள் மணமகன் வர காலம் தாழ்த்தவே எல்லாரும் படுத்து உறங்கினார்கள். திடீரென்று ஒரு குரல், மணமகன் வந்துவிட்டார், எழுந்திருங்கள். எழுந்து அவரவரும் தங்கள் விளக்குகளை ஏற்றுகிறார்கள். இந்த அறிவுள்ள பெண்கள் விளக்குகளோடு எண்ணெய் இருந்ததால் தங்களுடைய விளக்குகளை ஏற்றிக்கொண்டு தயாரானார்கள். இந்த அறிவியலிகள் அவர்களை பார்த்து, எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கடனாக கொடுங்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை உங்களுக்கும் எங்களுக்கும் பத்தாமல் போகலாம், எனவே நீங்கள் கடைக்காரரிடம் சென்று வாங்கி கொள்ளுங்கள் என்று எண்ணெயை கொடுக்க மறுத்துவிட்டார்கள். எனவே இந்த 5 பேரும் மணமகனை வரவேற்க சென்றார்கள். வரவேற்றார்கள். மணமகன் மணமண்டபத்தில் நுழைந்தால் கதவு அடைக்கப்பட்டது. இந்த அறிவியலிகள் எண்ணெயை வாங்கி கொண்டு தாமதமாக வந்தார்கள். கதவை தட்டினார்கள். ஆண்டவரே, எங்களுக்கும் கதவை திறந்துவிடும் என்று கேட்டார்கள். அவர் உள்ளிருந்து, நீங்கள் எவ்விடத்தாரோ யான் அறியேன் என்று பதிலளித்தார். ஆம், அன்பாண்டவர்களே, இங்கே என்ன பதில்? இந்த பெண்களுடைய வார்த்தையில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, ஆண்டவரே எங்களுக்கும் கதவை திறந்துவிடும். ஏன் ஆண்டவரே என்று இவர்கள் சொல்லுகிறார்கள்? இதுதான் கடைசி காலத்தில் கடவுள் நம்மை அழைக்க வருகும்போது நாம் தாமதமாக செல்வோம். என் ஆத்துமம் தயாராக இல்லை, என் ஆத்துமத்தில் எண்ணெய் இல்லை, என் ஆத்துமம் காலியாக இருக்கிறது. அருள் என்னும் எண்ணெய் இருந்தால் என் ஆத்துமம் பிரகாசிக்கும், ஜொலிக்கும், ஒளி வீசும். அருள் இல்லை என்றால் இருள் மண்டி கிடக்கும். ஆன்ம விளக்கு அணைந்துவிடும், அது எரியாது. நான் அதற்கப்பிறகு போய் பாவசங்கத்தனை செய்துட்டு வரேன். அதுக்கப்புறம் ஆன்ம இருளை நீக்கி ஒளியை ஏற்றி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டால் தாமதமாகிவிடும், உள்ளே நுழைய முடியாது. இதனால் விழிப்போடு இருங்கள், தாமதம் செய்யாதீர்கள். உதாரணமாக, நம்முடைய ஆத்மாவும் பாவத்தில் இருக்கிறது. எந்த நேரத்தில் நம் ஆன்மாவில் பாவம் குடிகொள்ளுகிறது என்று உணர்கிறோமோ அப்பொழுதே, அந்த நாளிலேயே நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆத்மத்தை
தூய்மையாய் வைத்திருக்க வேண்டும், தள்ளி போடக்கூடாது. அப்படி நாம் தள்ளி போட்டால் தயார் நிலையில் நாம் இல்லை, தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு புது தம்பதியர்கள் ஒரு இடத்துல புதிதாக குடி வந்தார்கள். நல்ல மாடி வீடு, ரெண்டு பேரும் வேலை செய்கிறவங்க, புது தம்பதியர்கள். தங்களுடைய அந்த புதிய இடத்திலே தங்களுடைய உடைமைகளையெல்லாம் கொண்டு வந்து லாரியில் இறக்கி எல்லாவற்றையும் அடுக்கி கொண்டிருந்தார்கள். அவசரமாக வெளியே போயிட்டு வந்து தன்னுடைய ஸ்கூட்டரை வீட்டுக்கு வெளியில் அந்த ரோட்லேயே நிறுத்திவிட்டு வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று வெளியில் வந்து பார்த்தா ஸ்கூட்டரை காணும், அதனால் ஸ்கூட்டரை யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா பக்கத்து வீட்டில் அந்த ஸ்கூட்டர் வெளியில் தெருவில் இருந்தது. போய் பார்த்தா அது இவங்க ஸ்கூட்டர் தான். அந்த ஸ்கூட்டரில் ரெண்டு டிக்கெட், சினிமா டிக்கெட், புதிதாக ரிலீஸ் ஆன படத்துக்கான ரெண்டு டிக்கெட் அந்த ஸ்கூட்டரில் மேலே ஹேண்ட்பாரில் வைத்திருந்தாங்க. அதில் ஒரு கடிதம், அவசரமாக தேவைப்பட்டதால் சொல்லாமல் உங்கள் ஸ்கூட்டர் நாங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டோம், எங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு, இதோ கொண்டு வந்து கொடுத்துட்றோம், எங்களை மன்னிச்சிக்கிங்க, அதுக்கு பரிகாரமாக ரெண்டு சினிமா டிக்கெட் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம், ரெண்டு பேரும் போய் திரைப்படத்தை பார்த்துவிட்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு எங்களை மன்னியுங்கள் என்று எழுதியிருந்தது. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பாருங்கள் திருடுறவங்க கூட எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் இரவு திரைப்படத்திற்கு சென்றார்கள். திரைப்படத்திற்கு சென்று வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீடு திறந்து கிடக்குது, வீட்டில் இருந்த பொருளெல்லாம் சூறையாடப்பட்டிருக்கு. புது கொடுத்தனும், அதனால் யார் சொந்தக்காரன் யார் திருடன் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்களை சினிமாவுக்கு அனுப்பிட்டு வீட்டில் நுழைஞ்சி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருள், முக்கியமான பொருள், டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜு, அது இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் நினச்சாங்க, ஐயோ மோசம் போயிட்டோமே, எவனோ ஒருத்தர் நமக்கு சினிமா டிக்கெட் வாங்கி கொடுத்தான்னு நம்பி போனோமே, வீட்டையே சூறையாடி விட்டார்களே என்று வேதனைப்பட்டார்கள். ஆம் பாருங்கள், எப்படி எப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள். ஆனால் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது உலகத்தில் சாதாரண பொருளை எடுப்பதற்கு இப்படி மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள், நாமோ ஆன்மாவை அழிய விடாமல் காக்க இன்னும் அதிக விழிப்போடு இருக்க வேண்டும். பல தடவை விழிப்பை பற்றி விவிலியம் கூறு ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார், பவுல் அடியார் சொல்லுகிறார், பேதுரு அடியார் கூறுகிறார், விழிப்பு நமக்கு தேவை. ஆன்மீக வாழ்வில் விழிப்போடு இருப்போம். ஆண்டவர் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் அந்த மூன்று சீடர்களுக்கு சொன்னார் அல்லவா, இன்னுமா தூங்குகிறீர்கள், நேரம் வந்துவிட்டது, மனுமகன் பாவிகளிடம் கையளிக்கும் நேரம் வந்துவிட்டது, எழுந்திருங்கள் என்று சொன்னார். இயேசு விழிப்போடு இருந்தார், சோதனையை வென்றார். சீடர்கள் தூங்கினார்கள், சோதனையில் தோற்று போய்விட்டார்கள். எனவே விழிப்போடு இருப்போம். இதற்கான வரத்தை ஆண்டவர் நமக்கு தர இதய ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆமென். தீப ஒளியும் எரிவதற்கு என்னை விளக்கு கேட்கின்றது, தெய்வ ஒளியும் எரிவதற்கு
என்னையே தெய்வம் கேட்கின்றது. தருகின்றேன் தருகின்றேன் தெய்வமே என்னையே தருகின்றேன் 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 தெய்வமே என்னையே தருகின்றேன். ஒளியும் இங்கே தெரிகின்றது, இருளும் எங்கோ ஒழிகின்றது. ஒளிரும் உலகம் உயர்ந்திடவே உருகும் மெழுகாய் தருகின்றேன் 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 தெய்வமே என்னையே தருகின்றேன் 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 தெய்வமே என்னையே தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனேன், இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கியருளோ. நாங்கள் ஒப்பு கொடுக்கமை காணிக்கை உமால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா.
அண்ணா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகமெங்கு பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இத்திருப்பலியை நன்றிபலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் கருத்துக்கள் நிறைவேற ஜபிக்கின்றவர்களையும் இங்கே கூடியிருக்கின்ற திரு இறுதி ஆண்டவர் பக்தர்களாகிய எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கனித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதைத்தும் வரமருளு மென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்டராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்னிடம் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமா போஸ்தரர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பிள்ளையின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுடைய வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். விருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவாவா. அக விருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவாவா. உன் உடல் இணையமை நீ மாறவைத்தாய்,
ஆகவிருந்தாவே என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை என் நிறைவேவாவா. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் ஓம் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். சிறப்பு ஆசீர் பெற கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. ஆமீன். கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்க மன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.